to take such an initiative to support startuppreneurs. So we can start now. So in the journey la sir, actually Rural Basket abdina, whenever we see that, we know that okay, it's something connecting the people about the rural. So edo or vishayada vande gramathula irundhu neenga edutittu varinga abingiradhu, it's representative, and it's very much curious to know about. It's from the two-tier town la irundhu aarambicha or startup iniki indha lavukku vande grow aayirkinga abingumbodhu, we want to know about what is your background and family, and so adu patti konjam solunga sir first. Yeah, sure. So Sondoor vande like Kalade Kurichi Ambasamutram pakkathula kelipattirupinga. So nariya shooting spots la vande eduthupaanga. So adu oru village dhaan. So ange irundha na oru normal government aided school, exact ah oru Tamil medium mari dhaan vechukonga. So andha mari dhaan schooling anga dhaan mudichen. So அப்பா வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதுலேயுமே ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லை. ஸோ அதனால என்னமோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பிஸ்னஸில் ஏதாவது சக்ஸஸ் பண்ணணுன்ட்டு ஒரு அந்த தாட் எப்போதுமே இருந்தது. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கிறேன். இந்த ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறோம், ஹோட்டல் வச்சுருக்கோம். எப்போதுமே அம்மா வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பா வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம ஸ்டாண்டர்ட் போகப்போ வந்து கடை மாறிட்டே இருக்கும். திடீர்னு பெட்டி கடை வச்சுருப்பாங்க, திடீர்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால் அப்போவேலேருந்தே எனக்கும் மனசில் வந்து ஒரு நம்ம ஒரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பண்ணணும். ஸோ நம்ம அம்மா அப்பாக்காக அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க லா படிச்சிருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கிறேன். 2012 முடித்தேன். நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டியில். ஸோ நான் அப்போவே காலேஜ் படிக்கும்போதே வந்து சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது அந்த பேக்ரவுண்டுக்காக நான் வீட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அட் த சேம் டைம் என்னோட ஒரு மிடில் கிளாஸ் இருக்குன்னு வரும்போது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து என்னோட பேக்கெட் மணிக்காக நான் அப்போவே வந்து ஒர்க் பண்ணேன். அதுவே இன்னோவேட்டிவான தான் ஒர்க் பண்ணேன். லைக் ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒரு சின்ன ரீசார்ஜ் பிஸ்னஸ், மொபைல் ரீசார்ஜ் பிஸ்னஸ், தென் ப்ராடக்ட் செல்லிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன் காலேஜ் இருக்கும்போது. அப்ப பிசினஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ புதுசாலாம் வந்து ஸ்டார்ட் ஆகல. இது வந்து ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்து உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அதை பத்தி ஸோ வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? அது எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு சார்? உங்க எஜுகேஷனுக்கு அது சப்போர்ட் பண்ணுச்சா இந்த ட்ரீம்ஸ் எல்லாம்? இல்லை, கண்டிப்பா. ஸோ எஜுகேஷன் இப்போ பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இன்ஜினியர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் தெரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு ஒருத்தங்க 2-3 பேர் வந்தாங்க. ஸோ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு 10-15 பேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் இன்ஜினியர் அப்படின்ட்டு. பட் இப்போ அது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் டூல்ஸ். இப்போ நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃபீல்டு தான். பட் அந்த எக்ஸ்போஷர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நான் இன்ஜினியரிங் படித்ததில் ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. என்னால் ஈஸியாக வந்து ஏன்னா இப்போ ஆஸ் அ கம்பெனி ஒரு சிஇஓ இல்லை ஒரு ஃபவுண்டராக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு காஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஒரு மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், புதுசாக ஒரு டேக்ஸ் வருதுன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் தேவை. அது வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் தான் இல்லை, நீங்கள் எந்த காலேஜ் போனாலும் ஸோ அந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை ப்ராப்பராக வந்து அதர் தன் அகாடமிக் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் படிக்கும்போது இல்லை, எனக்கு முன்னால் செட்டில் உள்ளவங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செல்லாம் வந்திருக்கு, இன்குபேஷன் செல், ஸ்டார்ட் அப், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கனால இப்போ ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் படிக்கும்போது அப்போ தான் அந்த ஸ்டார்ட் அப்போட கல்ச்சரே வந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டு தான் ஒரு இ காமர்ஸ் அந்த செக்மெண்ட் வந்து பூம் ஆகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் அப்கிரேடுன்னுட்டு ஒரு கோர்ஸ் கொடுத்தாங்க, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு வந்துச்சு. ஸோ 2012 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு பொட்டன்ஷியல் ஜாப் வந்து இல்லாத டைமில் இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதை எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்களுக்கு நமக்கு ஃபியூச்சருக்கு நல்லது. நெக்ஸ்ட் டிகேட் வந்து இட்ஸ் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் தான். வெரி குட். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்போ என்னோட சைல்ட்ஹுட்ல நிறைய பிசினஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வீட்லயே நிறைய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி, எந்த ஸ்டேஜ்ல வந்து யூ டிசைடட் தட் இந்த ஒரு இ காமர்ஸ் மாதிரியான ஒரு சப்ளை கொடுக்குற ஒரு பேசிக் சப்ளை கொடுக்குற ஒரு கம்பெனியை தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க? இது வந்து நான் நிறைய ஸ்கூலிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சுன்னா என்னோடய காலேஜில் வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது. ஸோ எங்களோட ஹாஸ்டலில் வந்து மொபைல் நாட் அலவுட், பட் உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது என்னதுன்னா அப்போது அந்த டைமில் வந்து ஆன்லைன் ரீசார்ஜ் கிடையாது. 2010 வந்து நீங்கள் எதர் யூ ஹேவ் டு கோ ஃபார் அ ஸ்க்ராட்ச் கார்டு இல்லைனா ஏதாவது கடையில் போய் ரீசார்ஜ் பண்ண அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போது வந்து நான் என்ன பண்ணேன், லைக் ஆன்லைன் ரீசார்ஜ் வந்து அப்போ வரக்கூடிய அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு தாட் ஆச்சு, நம்ம ஏன் அதை ஒரு டீலர்ஷிப் மாதிரி எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஆக்சஸ்னு ஒரு இருந்துச்சு, அது சின்ன ரொம்ப சின்ன கம்பெனி. ஸோ அதில் டீலர்ஷிப் எடுத்து நான் ஆன்லைன் ரீசார்ஜஸ் வந்து ஹாஸ்டல் உள்ள பசங்களுக்கு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த அந்த தாட் ஒன்று இருந்தது. ரெண்டாவது ஐடியா ஜென்ரேட் ஆனது வந்து லைக் நான் திருநெல்வேலியிலேருந்து இருக்கனால என்னோட கிளைண்ட்ஸ், நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ சேல்ஸ் இன்ஜினியராக இருக்கும்போது. ஸோ வென்எவர் மீட் அ கிளைண்ட்ஸ் திருநெல்வேலிங்கும் போது அவங்க அல்வா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ நான் கொண்டு போய் இங்கே ஊருக்கு வரும்போதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்டும் இதுவும் வரும்போது நம்ம ஏன் அல்வாவை வந்து ஒரு ஆன்லைனில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தது. ஸோ அதுலேருந்து டெவலப் ஆனது தான் இந்த சின்ன சின்ன ஐடியாஸ், கம்ப்ளீட் ஐடியா. கிரேட் கிரேட் சார். இப்போ இன்னைக்கு வந்து டெக்னாலஜியும் ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு டெக்கா இருக்கும் போது அதுக்கான ரெகக்னிஷன் அதிகமா கிடைக்குது. லைக் வைஸ் ஃபின்டெக் சொல்றாங்க, எஜுடெக் சொல்றாங்க. ஸோ இது மாதிரி மெடிக்கல்லையும் வந்துட்டு கார்பரேட் லீகல் சர்வீசஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு டெக்னாலஜி வந்து இல்லாம ஒரு பிசினஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து ரெகக்னைஸ் பண்றது இப்போ அதுதான், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இப்போ திருநெல்வேலியில இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டெக்னிக்கலா சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்படி அதை வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்க, அந்த ஒரு மாடலை வந்து எப்படி கிரியேட் பண்ணீங்க, யாரு சப்போர்ட் பண்ணாங்க சார் அந்த டைம்? ஒரு 3.5 இயர்ஸ் பேக் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா, எனக்கு திருநெல்வேலிக்கு நான் புதுசு. ஏன்னா சொந்த ஒரு கடையை குடிச்சும்போது அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியே நிறைய விஷயங்கள் அப்போ இல்லை, ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டோ இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக ரொம்ப வந்து யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது வந்து எய்தர் யூனிட் கோ ஃபார் கோயம்புத்தூர் இல்லை மதுரை அந்த மாதிரி தான் வந்து அப்போ இருந்தது. இப்போவும் ஓகே, இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த ஸ்டார்ட் அப்னால. ஸோ அந்த 3.5 இயர்ஸ் முன்னாடி எனக்கு இல்லை, பட் அந்த டைமில் வந்து நான் எனக்கு நெட்வொர்க் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ த்ரூ சோஷியல் மீடியா நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஸோ பேசிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்கிறது இது பண்ண வந்துட்டு தென் த சேம் கைண்ட் ஆஃப் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு டீம் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஒருத்தங்க ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அவங்க ஒரு நேமையும் வைக்காத ஸ்டார்ட் அப், ஸ்டில் அவங்க வந்து ஒரு 4 இயர்ஸாக நிறைய பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டில் அவங்களுக்கு ஒரு நேம் கிடையாது. ஒரு 5 பசங்க சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசி தான் அந்த டெக் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ஒரு Tier 2, 3 சிட்டிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி அந்த இதை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யாரையாவது டிபெண்ட் ஆகியிருக்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் கோயம்புத்தூருக்கும் போது ஸோ ரெகுலராக வந்து நம்ம அப்போது இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் கூட இல்லை. ஸோ நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையாக இருக்கும்போது நான் மந்த்லி ஒன்ஸ் போவேன். ஸோ அதுக்கான அமௌண்ட் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் நான் ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இப்போ உள்ள இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ பீப்புளுக்கு திருநெல்வேலியிலேருந்து நிறைய இப்போ கிடைக்குது அப்படிங்கும்போது. ஸோ டெக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா அதுதான் உங்கள் கையில் இருக்கும், மற்றது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு என்ன ஒரு ஐடியா இருந்தாலும் ஸோ டெக்னாலஜிலாம் சால்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது உங்கள் கையில் இருக்கும்போது அதில் நீங்கள் நிறைய ப்ளே பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் நிறைய திங்ஸ் எனக்கு லோக்கலாக அவைலபிளாக இருக்குது. இப்போ அந்த நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்போ டெக்னாலஜிக்கு வந்து நான் தேடி போனேன், எனக்கு ஒரு டீம் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு லைக் வைஸ் இப்போ இதுவே சொல்றாங்களா, ஐடியா இஸ் சீப் பட் எக்ஸிகியூஷன் தான் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கே வந்து பீப்புள் நீட் சம் ஃபண்ட்ஸ். ஈவன் இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்க, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா எவ்ரிபடி ஹாஸ் சம் நியூ ஐடியா, இது ஒரு ஐடியா இருக்கு, இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த பேசிக்கா ஒரு ஃபண்ட் தேவைப்படுது இல்ல. அப்போ பூட் ஸ்ட்ராப்பிங் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது எப்படி அதை சால்வ் பண்ணீங்க சார்? ஸோ அது எல்லா என்டர்பிரனர்ஸ் இருக்கிற ஒரு இனிஷியல் ஹிக்கப்ஸ். ஏன்னா நீங்கள் எதாவது ஸ்டார்ட் பண்ண நினைப்பீங்க, ஐடியா இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ண நினைப்பீங்க, பட் ஃபண்டு அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இனிஷியலாக நீங்கள் யார்கிட்ட போய் பேச போனாலுமே ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இருக்கா, அது எப்படி நீங்கள், ஏன்னா ஐடியா வந்து யார் வேணாலும் சொல்லலாம், பட் நீங்கள் யார்கிட்டையாவது போய் பிட்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் வந்து அதை நீங்கள் எக்ஸிக்யூட் முன்னாடி அதுக்கு நீடு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது அதுக்கான லைக் நீங்கள் அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கான பேஷன் இருக்கா, நீங்கள் பாட்டு எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒய் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னு நான் சொன்னபோது ईडिया वो ओके और तिरुनेलवेली हलवा प्लस वो ना रे मूणु मसाला अम्मा अम्मा वो सांबार पड़ी ना पड़ा ना वो आलरे क्लाइंट्स कोई ओके बैंगलूर तमिल पीपल् हलवावुम देव सांबार पड़ियुम देव अभी नीड्ची सो अंत ईडिया वो एना वालिडेट पड़ मुझे रेडा पाती ना बिजनेस पड़नों वीट्टुक्कु पड़नों अभी और पैशन आनलेन पड़नों अब सो इत रेडू नहीं प्रापरा एना कन्वर्ट पड़कूँ एक्सिक्यूट पड़कूर और थ्राइव अभी इलेना और स्टेज पे विटरवी सो रेमे इंपार्टेंट नीड अनलाइज पड़ेद नहीं ड्राइव पड़ी ऐसा स्टार्ट अप कल इतना और 3-4 मंथ्स नाने वो 5 मंथ्स स्टॉप पड़क सून ऐसा ना इन पीएफ अमाउंट सेविंग्स वच्चु தான் ஸ்டார்ட் பண்ணேன் அது ரொம்ப இருக்காது ஏன்னா நான் 5 இயர்ஸ் வர்க் பண்ணேன் ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் ட்ரெய்னிங்லயே போய்ட்டோம் அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் இல்லாம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 मंथ्सல காலி ஆயிடும் சோ அப்பம்போது அந்த இடத்துல இங்க விடணும் போவீங்க you have to have that ஹலோ எனக்கு கொஞ்சம் நெட் இன்டர்நெட்ல அன்ஸ்டேபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். கேக்குதா நான் பேசுறேன் கேக்குதா? இப்போ கேக்குது. எஸ் 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 ப்ளீஸ். லாஸ்ட் ஒரு 1 மினிட் விட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது கேக்கல ஸ்டக் ஆயிடுச்சு ஸ்கிரீன் ப்ளீஸ். யா சோ இந்த சம்மரி என்னன்னா அந்த எக்ஸிக்யூட் பண்றதுல பேஸ்ட் ஆன் தி எண்டர்பிரனர் சோ அந்த அளவுக்கு பாஷன் அவங்க ட்ரைவ் பண்ண போறாங்க அப்படிங்கறதா இருக்கு. ஒன்ஸ் யூ ஹேவ் தி பாஷன் உங்களை சுத்தி அந்த ஆட்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. எனக்கு எப்படி ஒரு நேட்டிவ் லீட் வந்து நான் தேடி போனேன் என்னால் பண்ண முடியாது தெரிஞ்ச உடனே இமிடியேட்டாக நான் சர்ச் பண்ணேன் ஸோ அப்போ வந்து எனக்கு அப்போ தான் ஒரு போஸ்ட் போடுறாரு ஒரு 3.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹோம் ப்ரெனர்ஸ் ஒரு அவார்டில் வந்து நேட்டிவ் லீட் வந்து ஒரு நாலேஜ் பார்ட்னராக இருக்குது அப்படின்னு போனாங்க ஸோ எனக்கு வந்து நான் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ப்ராடக்ட்ஸ் எடுக்கும்போது இது என்ன ஹோம் ப்ரெனர் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் மெயில் பண்ணேன் ஸோ மெயில் பண்ணும்போது அகெயின் ரெஸ்பான்ஸ் வந்தது அப்புறம் மீட் பண்ணேன் அப்போ எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிது ஓகே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ட்டு சோ அப்ப உங்களுக்கு அந்த இது இருக்கணும் எந்த இடத்துல நீங்க விடணும்னு நினைக்கிறீங்களோ சோ you have to think about why you want to start அப்படிங்க. Thank you sir. இப்போ அந்த டீம் பில்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க you are the owner of your idea சோ அதுக்கு அப்புறம் you search for people to get it happen அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு you want to have some people around அவங்க கூட சேர்ந்து தான் work பண்ணனும் சோ எம்ப்ளாய் பண்ணனும் அப்படிங்கும்போது how did you choose them especially co-founder சோ இது நிறைய ஒரு ஹாட் டாபிக்காவே இருக்கு கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு கோ ஃபவுண்டர் இருக்கணுமா அப்படினு சொல்லி ஸ்டார்ட்அப்ஸ் கேக்குறாங்க அப்படி இருந்தாலும் நான் அவங்களை எப்படி சூஸ் பண்றது அப்படினு கேக்குறாங்க சோ அதுக்கு என்ன சார் ஆன்சர் இல்ல கண்டிப்பா இப்போ உள்ள இதுக்கு கோ ஃபவுண்டர் தேவை ஏனா உங்களுக்கு ஒன்னு காம்படிஷன் நிறைய வந்துட்டு இருக்கு இன்னொன்னு வந்து நிறைய விஷயங்களை உங்களால சிங்கிளா பண்ண முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலை ஏனா காம்படிஷனும் சமாளிக்கணும் அட் தி சேம் டைம் வந்து அவங்களோட இதையும் நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு பண்ணனும்போது நீங்க கோ ஃபவுண்டர் அது கண்டிப்பா தேவை பட் அதை சூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டு a self analysis உங்களால எது பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்கணும் சோ எனக்கு என்னன்னா லைக் எனக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ண தெரியும் பட் எக்ஸிக்யூட் வந்து ஒரு people ஒரு 4-5 people வச்சு வர்க் வாங்குறது வந்து எனக்கு அவ்வளவா வராது ஏன்னா நான் ஒரு லைட் ஹார்ட் தெரியும் ஏதாவது அவங்க மிஸ் தப்பு பண்ணாங்க அப்படின்னா நான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு நான் வந்து எஸ் சொல்லுவேன் ஸோ அது நிறைய சொல்லுவாங்க நோ சொல்ல கற்றுக்கணும் அப்படிம்பாங்க நான் நிறைய வந்து என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எஸ் சொல்லிடுவேன் அப்போது நான் எனக்கு அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெகட்டிவ் இதாக நான் பார்த்தேன் அப்போது ஆப்ரேஷன் எனக்கு கண்டிப்பாக ஒரு பீப்புள் தேவைன்னு அப்படின்னு பட்டுது அகெயின் நான் என்னோட மென்டார் ஒரு சிவராஜ் சார் இருக்கும்போது நான் அப்போவே இது பண்ணேன் ஸோ தென் இமிடியட்லி கனெக்டட் ஒரு 1 இயருக்கு ஒரு இன்குபேஷன் சப்போர்ட் மாதிரி எனக்கு மிஸ்டர் பிரபாகர் முருகையா சிலிக்கான்வேலி டெக் பார்க் அவங்கள கனெக்ட் பண்ணாங்க ஸோ அவர் கூட வந்து நான் ஒரு 1 இயர் வந்து இந்த ஐடியா வந்து ஒர்க் பண்ணேன் ஸோ அப்படிங்கும்போது அவரோட மென்டர்ஷிப் நிறைய கிடச்சிது அதுக்கப்புறம் அவரு வந்து எனக்கு ஒரு ரெஃபர் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் இவர் கூட ஒர்க் பண்ணு ஏன்னா உனக்கு கோ ஃபவுண்டர் தேவைன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்டும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இட்ஸ் லைக் அ மேரேஜ் ஒரு பார்ட்னர் மாதிரி வராரு அப்படிங்கும்போது 2 பேரோட ஐடியா வந்து சிங்க் ஆகணும் ஸோ அப்போ என்னோட எய்ம் வந்து என்ன எனக்கு ஒருத்தர் commercial ஆவும் இருக்கணும், at the same time அவர் social ஆவும் think பண்ணனும், ஒரு NGO ஆஸ்பெக்ட்லயும் think பண்ணனும், at the same time வந்து அது business ஆவும், ஏன்னா social e-commerce மாதிரி தான் நம்மளோடது. ஸோ அப்படிங்கும்போது மிஸ்டர் ஐசக் தேவராஜ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் ஒரு 20+ years எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசென்ச்சர், அட் த சேம் டைம் வந்து அந்த டெஃப் அண்ட் டெம் அந்த பசங்களுக்கு வந்து ஒரு டீச்சிங் அவங்களுக்கான ஃபண்ட் ரைசிங் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சோஷியலாகவும் பட்டுச்சு, ஒரு 20 years வந்து அசென்ச்சரில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணனால அவரோட ஒரு 3 months ட்ராவல் பண்ணோம். ஸோ எனக்கு கொஞ்சம் சிங்காரமாக இருந்தனால தென் சூஸ் அண்ட் அஸ் அ கோ-ஃபவுண்டர். அப்புறம் ஒரு 2 years இப்போ ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், நல்லா போயிட்டு இருக்கு. கிரேட் கிரேட். இப்போ எந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த இன்குபேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சவுத் தமிழ்நாட்டுல இருக்காங்களா சார்? ஆக்சுவலா ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு, பட் நம்மளோட 2-tier டவுன்ஸ் பொறுத்தளவுக்கு அப்படியே ஏதாவது ஒரு இன்குபேட்டர் இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சார்ந்த இன்குபேட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. சோ அது மாதிரி இண்டிவிஜுவல் அந்த மாதிரி யார் அவைலபிளா இருக்காங்க? சோ இவங்க ஐடியா வந்து க்ரூம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கிராண்டோ இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு இல்ல ஹெல்ப் பண்றதுக்கோ அந்த மாதிரி இருக்காங்களா இங்க உங்களுக்கு தெரிஞ்சு சார்? யா, ஸோ நம்ம சவுத் சைடு உங்களுக்கு தெரியும், ஸோ நேட்டிவ் வீடு தான் ஒரு பெரிய வேவ்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருநெல்வேலியில வந்து இப்போ உங்க திலிக்கான்வேலி அவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஹாவ் ஒரு 1000 seater ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அங்க வந்து அவங்க நிறைய பேரை நிறைய ஐடியாஸ் வர்றவங்கள இன்குபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 yearக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ என்னோட ஐடியா வந்து நான் டெவலப் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஒரு போர்ஷன் வந்து கம்மியாச்சு, ஓகே நான் ரெண்ட் வந்து பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சிது. அப்போ நான் என்னோட ஐடியாவில் நிறைய ஒர்க் பண்ண கிடச்சிது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு லைக் நேட்டிவ்லி ஃப்ரம் மதுரை டு திருநெல்வேலி நிறைய ரூல்ஸ் எல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒரு இண்டிவிஜுவல் வேறு யாரும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கிறாங்க, பட் அவங்க மூலமா நிறைய கனெக்ட்ஸ் கிடைக்குது. அவங்க நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இப்போ எனக்கு கனெக்ட் பண்ணது நேட்டிவ் மூலமா, திலிக்கான்வேலியை கனெக்ட் பண்ணது அவங்க தான். ஸோ அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து வெளியில தெரியாம நிறைய ஒர்க் பண்றாங்க. அட் த சேம் டைம் இப்போ என்ன பண்றாங்கன்னா லைக் இப்போ இ காமர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்புமே வந்து இன்டர்ன்ஷிப் மூலமா நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா என்னதான் நீங்க இன்குபேட் பண்ணாலும் அவங்க வந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் தான் கொடுப்பாங்களே தவிர ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்குன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. நான் என்ன சொல்லுவேன்னா இன்குபேஷனோட இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க கண்டிப்பா எந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான கம்பெனிஸ் வந்து நீங்கள் தேடலாம். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர்னா ஓகே ரூரல் பாஸ்கெட், இல்லை வேற ஏதாவது ஃபீல்டுனா அது ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அவங்க வந்து இப்போ நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்களுமே என்னென்னா நிறைய அக்ரி ஸ்டூடெண்ட் நிறைய வந்து டிஜிட்டல் மார்க்கெட் கண்டென்ட் ரைட்டிங் இன்டர்ன்ஷிப் அப்போம்போது அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நிறையவே கிடைக்குது. ஓகே ஓகே சார். எஸ், as you said இங்க வந்து இன்ஸ்டிடியூஷனலா இருக்கிறவங்க வந்து வெளியில இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ அந்த சென்ஸ்ல இப்போ நீங்க சொன்னீங்களா சார், இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஐடியா இருக்கு, அதுக்கப்புறமா அதை வந்து இன்னும் அந்த மாடலை வந்து பில்டு பண்றீங்க. சோ அந்த பில்டு பண்றதுக்கும் யாரு என்னோட ரியல் கஸ்டமர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? So who is my real customers? Because ungloda products பொறுத்தளவுக்கு it's available offline too. Pandemic இல்லாதப்போ வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்கதான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கும்போது how you found your real customer? எனக்கு இவங்கதான் கஸ்டமர், இவங்களதான் நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேஜ்ல நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்க சார்? ஓகே, ஸோ எனக்கு வந்து மேபி கோவிட் நிறைய பேருக்கு கஷ்ட காலம், பட் என்னோட டார்கெட் ஆடியன்ஸை கொஞ்சம் கன்வெர்ட்டாக வச்சு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் மார்ச் தான் வந்து பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் மெனி ஹெல்த் கான்சியஸ் கஸ்டமராக நிறைய மாறினாங்க. ஸோ நாங்கள் எப்படி பண்ணோன்னா இனிஷியலாக நான் வந்து வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன், ஆஸ் அ மார்க்கெட் பிளேஸாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1.5 year நான் வேஸ்ட் பண்ணேன் இ காமர்ஸ் ஜென்ரிக்காக எடுத்துகிட்டு. ஸோ எல்லா ஹேண்டிகிராஃப்ட்ஸ், எல்லா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு ஸோ வித்தவுட் டார்கெட்டிங் சம் கஸ்டமர்ஸ் நான் பாட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனாலேயே வந்து எங்களால் ஃபர்ஸ்ட் 1.5 yearsல ஒரு பெருசாக ஒரு பெரிய இதுதான் மாடல் ஸ்கேலப் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எங்களால் திங்க் பண்ணவே முடியலை. ஸோ 2019 நான் 2017 ஸ்டார்ட் பண்ணேன். 2019 ஜானில் தான் ஓகே கிராசரி அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ரெக்கரிங் பிஸ்னஸாக வரும், அடுத்தடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஐடியாவை வந்து அப்போ தான் வந்து வேலிடேட் பண்ணேன். ஸோ நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தோம், 1500+ products வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 300+ products கொண்டு வந்து அது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி யூனிக்னஸ் என்ன, ரூரல் பாஸ்கெட்னா என்ன அப்படிங்கிற ட்ரெடிஷ்னல் கிராசரிஸ்ன்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்ரெடிஷ்னல் கிராசரிஸ்ங்கிற வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 1.5 years வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட யூனிக்னஸ் புரிஞ்சால் தான் நீங்கள் அதை யாருக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா லைக் வி ஃபைண்ட் அவுட் யார் வந்து ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க, லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கப்புறம் ஜிம் போகிறவங்க, இந்த மாதிரி செக்டாராக பிரித்து பிரித்து ஒர்க் பண்ணோம். பட் சடன்லி என்னாச்சுன்னா எங்களுக்கு இந்த கோவிட் வந்ததுனால ஒரு அந்த டைமில் எல்லாருமே வந்து ஹெல்த் கான்சியஸாக மாறினாங்க. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, தென் ஜிம் போகிறவங்க, ஹெல்த் கான்சியஸாக யாரெல்லாம் இருக்குங்க, யோகா பண்ணுறவங்க, அவங்களாம் டயட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மில்லட்ஸ் அப்புறம் பிளாக் ரைஸ், ரெட் ரைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ என்னதான் வந்து நாங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான் என்னன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு. பட் இப்போ உள்ள அந்த கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு அப்பர் மிடில் கிளாஸில் உள்ள ஒரு செக்மெண்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஸ்டில் இந்த கோவிட்க்கு அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புளும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எங்களோட மிஷன் என்னென்னா ஓகே ஒரு மில்லட்ஸ் அப்படிங்கிற எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி ரைஸ் மாதிரி மில்லட்டும் நம்மளோட பாரம்பரிய உணவு, ஸோ அதை எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன ஆகுனா டிமாண்ட் வரும், எல்லாம் நிறைய டிமாண்ட் கூட தான் ஃபார்மர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ண அதை ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை ஆரம்பிச்சிட்டாங்களே உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ அது ஒரு லாங் டேர்ம் மிஷனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். இப்போ நீங்க உங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் எடுத்து பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் when I got introduced to your website அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இட் டினோட்ஸ் ஓகே இது வந்து எல்லாமே ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட், இதுல இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக், ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. How are you validating எப்படி இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க பெஸ்டிசைட் ஃப்ரீ ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும் போது எப்படி நீங்க வேலிடேட் பண்றீங்க? ஸோ நம்ம வந்து லைக் ஆர்கானிக் இஸ் ஒன் ஆஃப் தி கேட்டகரி தான் நம்மளோட செக்மெண்ட். நாங்கள் வேலிடேட் பண்ணும்போது என்ன பார்ப்போம்னா எதர் இட் ஷுட் பி நேச்சுரல், இல்லை ஆர்கானிக், இல்லை எக்கோ ஃப்ரெண்ட்லி, இல்லை ஹேண்ட்மேட் ஆர் ஹோம்மேட். இந்த 5 கேட்டகரியில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்கானிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டிங் வேர்டாக தான் இப்போ வந்து நிறைய ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஆர்கானிக்கே இல்லாட்டாலும் அதை போய் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆர்கானிக் லேண்ட் சூட்டபிள் லேண்ட் இன் இந்தியா வந்து லெஸ் தென் 3 to 4% தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த லேண்டில் பண்ணுறதுனால தான் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 20 to 30% லேண்ட் அவைலபிலிட்டி இருக்கும்போது தான் சீப்பஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ ஆர்கானிக்ங்கிறது சும்மா நம்ம ஒரு மார்க்கெட்டிங் வேர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு மைக்ரோ லெவல் ஃபார்மர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உள்ள நேச்சுரல் ஃபார்மிங், ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங், இல்லை நார்மலாக வந்து பஞ்சகாவியம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நிறைய இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனைனா நம்ம இருக்கிற லேண்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா 1 ஏக்கர் நீங்கள் பண்ணுவீங்க, பக்கத்தில் உள்ள பூச்சி மருந்து அடிக்க தான் செய்வான், அதில் உள்ள இதெல்லாம் இங்கே பார்ட்டிகல்ஸ்லாம் இங்கே வரதான் செய்யும். அப்படிங்கும் 100% ஆர்கானிக் வந்து உங்களால் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னா கெமிக்கல் ஃப்ரீ வந்து பண்ணலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ரெகுலராக வந்து லேப் டெஸ்ட் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து கவர்மெண்ட்லேருந்து NPOP சர்டிஃபிகேட், நான் பெஸ்டிசைட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் அண்ட் PGS பர்சனல் கேரண்டி ஸ்கீம் சர்டிஃபிகேட் அது கொடுப்பாங்க. ஸோ அது என்னென்னா இந்த ஃபார்மர் வந்து பூச்சி மருந்து அடிக்காமல் ஹார்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற இருக்கும். ஸோ மைக்ரோ லெவல் ஃபார்மர் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வந்து என்எஃப், ஒரு லேப் டெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் என்எஃப். நம்ம ஒரு லார்ஜ் ஸ்கேல் போகும்போது ஆர்கானிக் போய்க்கலாம். ஸோ ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது போய்க்கலாம். ஸோ அந்த டைம் இன்னொரு 3-4 years பார்க்கும்போது நிறைய லேண்ட் அவைலபிலிட்டி இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கும்போது இப்போலாம் பார்த்தீங்கன்னா IT டர்ன்டு அக்ரிப்னர்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு மெத்தட் பண்ணும்போது ஃபார்மர்ஸ்க்கு வந்து தெரியுது ஓகே இதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி ஒரு அனதர் 5 yearsல பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக்ங்கிறது ஒரு 20% கிட்ட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட கொஸ்டினுக்கு என்ன வேலிடேஷன் வந்து லேப் டெஸ்ட் தென் PGS ஸ்கீம் சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். கிரேட். இப்போ இந்த லேப் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணாலும் உங்களோட ப்ராடக்ட்ஸுக்குன்னு ஏதாவது சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குதா இந்த மாதிரி? இல்லை, இப்போதைக்கு இன்னும் சர்டிஃபிகேஷன் கொடுக்கல. பட் நம்ம என்ன யூனிக்னஸ் பண்ணுறோன்னா ஒரு ட்ரேசபிலிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு தூர்தாலோ இல்லை உரதாலோ ஏதாவது வாங்குறீங்கன்னா ஸோ அந்த அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அது எந்த லேண்ட்லேருந்து எந்த ஏரியாலேருந்து வந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. பட் எங்களோட லேபிள் எல்லாமே பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் போடுறோம். ஸோ இது வந்து விருதுநகர்லேருந்து வந்திருக்கு, இந்த ஃபார்ம்லேருந்து வந்திருக்கு, ஸோ ஈரோடு மஞ்சள்லாம் ஈரோட்லேருந்து வந்திருக்கு, நாட்டு சக்கரைன்னா வேலூர் பக்கத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ட்ரேசபிலிட்டியை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி லைக் இது நிறைய இப்போ நிஞ்சா கார்ட் அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. ஸோ தே வில் யூஸ் த QR கோடு வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா இட் வில் டெல் எப்போ வந்து அவங்க சீட் பண்ணாங்க, எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணாங்க, எப்போ வேர்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து மேபி நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ தட் ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஓகே நான் வாங்குற பொருள் இவர்கிட்ட தான் வந்திருக்கு, இந்த லேண்ட்லேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டுங்கிறது அது இப்போவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எவ்வளோ வந்து சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த கிராசரி உணவுப் பொருள் பொறுத்தவரை ஒரு கிச்சனுக்கு ஒரு ஐட்டம் போகுதுன்னா பீப்புள் வில் பிலீவ் ஆன் யூ. ஸோ ஸோ இப்போ என்ன நம்பி வாங்குறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் தேன் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். அதனால இந்த ட்ரேசபிலிட்டியை வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி இப்ப இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இது எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற இருக்கும். நான் உங்களோட ப்ராடக்ட்ல என்ன நோட் சரியா மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஐ வில் நோட்டீஸ் இட் இன் ஃபியூச்சர்ல. சோ இப்போ இந்த ஸ்கேலிங் அப் நீங்க பண்ண ஆரம்பிச்சது வந்து இப்போ 2 இயர்ஸ்லயே வந்துட்டு யூ தாட் ஆஃப் 2017ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல வந்துட்டு 2020ல ஒரு பெரிய ஸ்கேலிங் அப் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்றீங்க. சோ எப்போ அந்த ஆப்ஷன் வந்து ஆக்சுவலி இந்த அளவுக்கு நம்மளால இந்த என்னோட பிசினஸ் மாடல்ல ஸ்கேல் அப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்போ வந்தது, அண்ட் அதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க பாத்தீங்க? இது வந்து நான் லைக் என்னோட சொன்ன மாதிரி நேட்டிவ்லேருந்து நமக்கு இப்போ ஃபண்டிங் கிடைச்சது ஸ்கேல் அப்காக. ஸோ நான் பார்த்தீங்கன்னா Day 1லேருந்து 2019 ஜானில் வந்து நான் ரூரல் பாஸ்கெட் அப்படிங்கிற எடுக்கும்போது அன்னையிலேருந்தே நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஏன்னா எனக்கு தெரியும் இதை ஸ்கேல் அப் பண்ணணும்னா ஐ நீட் என்னோட ஓன் ஃபண்டால் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இது வந்து ஒரு ரூரல் பாஸ்கெட் வந்து சிங்கிள் பர்சனை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா நான் அக்ரிகல்ச்சரே உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். ஸோ அதை ஆர்கனைஸ்டாக கொண்டு வரும்போது யூ நீட் லாட் ஆஃப் சப்போர்ட் தேவைப்படும். அந்த சப்போர்ட் வந்து ஃபண்டிங் மட்டுமே கிடையாது, அட் த சேம் டைம் நெட்வொர்க், அந்த ரெண்டுமே தேவை. அப்படிங்கும்போது நான் Day 1லேருந்தே அவங்க கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஏன்னா நாங்கள் அந்த ரூரல் பாஸ்கெட்டுக்கு நேம் வைக்கும் போதே முடிச்சிட்டோம், இது வந்து ரூரல் டு குளோபல் இந்த ஐடியா வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பெரிய ஸ்கேலிங் வந்து அப்போவே தேவைப்படுச்சு. ஸோ என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே என்ன பண்ணேன்னா நான் வந்து ஓகே இதை பெருசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற இதுலேயே நம்ம திங்க் பண்ணோம். ஸோ August 2020ல் என்ன பண்ணோன்னா எங்களுக்கு இந்த நெய்பர்ஹுட் இகாமர்ஸ் மாடல் ஒர்க் அவுட் ஆனவுன்னு இமிடியேட்டாக நாங்கள் பிளான் பண்ணோம். ஓகே பீப்புள் நான் வந்து எங்களுக்கு எல்லாமே அமைஞ்சுது, ஹெல்த் கான்சியஸ் கஸ்டமர் மாறுறாங்க, எங்களுக்கு இகாம் ப்ளஸ் நெய்பர்ஹுட் இகாமர்ஸ் ஸ்டோர் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ஃபண்டிங் நம்ம போனோம்னா லைக் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த கோவிடில் வந்து ஒரு இமிடியேட்டாக மார்ச்சில் டிசைட் பண்ணோம். April, Mayல வந்து அதுக்கான ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஆகஸ்ட்டில் பிட்ச் பண்ணி அதை எடுத்துட்டோம். ஐ திங்க் ரொம்ப சவுத் தமிழ்நாடுல இருந்து இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிருக்கிறது ஐ திங்க் நீங்க தான் வாங்கிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன், இல்ல எனக்கு தெரியலையா? இன்னொரு ரொம்ப ஒரு இதுன்னா எனக்கு திருநெல்வேலில இருந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பெரிய ஒரு ஐகானிக் பிராண்ட் வந்து. ஸோ அதனாலயே வந்து கண்டிப்பா அதுக்காக ஒர்க் பண்றேன், திருநெல்வேலில இருந்து ஒரு இன்னொரு பிராண்ட் வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா CM அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டைடல் பார்க் வந்து நிறைய சிட்டியில வருது, திருநெல்வேலியில இன்னும் கொஞ்சம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ ஐ நீட் டு வர்க் ஹார்ட் ஃபார் தட். ரைட் ரைட். சோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பேண்டமிக் நீங்க முக்கியமா சொன்னீங்க சார், பேண்டமிக் அப்போதான் வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் கிடைச்சிச்சு, இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேண்டமிக் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதனால வந்து நீங்க வாட் ஆர் யூ சஸ்பெக்டிங், என்ன ஃபோர்காஸ்டிங் நீங்க பண்றீங்க ஆக்சுவலி இதுல, இந்த மாடல் வந்து இன்னும் சஸ்டைனபிளா எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு, வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? இல்ல இப்போ பேண்டமிக் வந்து நிறைய பிசினஸ்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜூம் வந்து அதுலயே உங்களுக்கு தெரியும், முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு ஜாப் எடுக்கிறோம், அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றோம்னா ஒரு 1 மந்த் டைம் இருக்குன்னா இப்போ வித்தின் 5 minutes கூட ஒரு ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸோ ஆஃப்டர் த பேண்டமிக் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம எந்த அளவுக்கு அந்த வேவ் கூட ஒர்க் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ நாங்கள் எங்களோட மாடலில் சஸ்டைனபிளாக கொண்டு போகிறதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் தான் பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து சேஞ்சஸில். ஏன்னா நிறைய பீப்புள் வந்து ஆன்லைனுக்கு மாறிட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இருந்தது, இப்போ வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பீப்புள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நிறைய சென்டர்ஸ் இது மாதிரி சொன்ன மாதிரி நிறைய ஹப் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ இந்த வேவோடைய அனதர் 1 yearக்குள்ள இன்னொரு 25 ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த மாடலை வந்து ரொம்ப இது பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100+ மைக்ரோ லெவல் ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஒரு 500+ இது பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த பேண்டமிக்கை வந்து நான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். So after pandemic முடிஞ்சாலுமே வந்து இந்த மாடல் வந்து வொர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு. ஏன்னா லைக் பீப்புள் வந்து நம்பிட்டாங்க, ஓகே எந்த இது இருந்தாலும் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. ஏன்னா 1 year வந்து ஹாஸ்பிட்டலே இல்லை. ஸோ நீங்க எத்தனை பேர் வந்து ஹாஸ்பிட்டல் நினைச்சு பார்த்துருப்பீங்கன்னு கூட தெரியல. பேராசிட்டமல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய டவுன் வந்து அந்த 1 yearல வந்து பேராசிட்டமல் டேப்லெட் வந்து அடிபட்டுச்சு. ஏன்னா நம்ம எதுனாலுமே ஒரு சாக்லேட் மாதிரி போய் பேராசிட்டமல் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ஒரு 1 yearக்கு பேராசிட்டமலே இல்லை வாழ்ந்த பீப்புள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவங்க பிலீவ் பண்ணாங்க, ஓகே ஸோ food is medicine அப்படிங்கிறது அப்பதான் இருந்தது. ஸோ என்னோட அதாவது இந்த ஃபீல்டுக்கு வந்து லைக் ஆஃப்டர் பேண்டமிக் வந்து எந்த எஃபெக்டும் இல்லை. ஸோ we are very confident like இது ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடலாக வந்து கொண்டு போகலாம். அட் த சேம் டைம் வில் கிவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல், லைக் ஒரு ஒரு ரூரல் ஆண்டர்ப்ரனராக இருக்கட்டும், ஃபார்மராக இருக்கட்டும், உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். கிரேட். இதெல்லாம் ஓவராலா பார்க்கும்போது வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர் இந்தியாக்காக ஒரு பெரிய என்ன சொல்றது நல்ல எதிர்காலம் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வரும்போது இட்ஸ் கனெக்டிங் லைக் நீங்க சொல்ற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு லைக் ஃபார்மர்ஸ் அண்ட் ரூரல் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய கிரியேட் பண்றது இதெல்லாம் இட்ஸ் லைக் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற மாதிரி இட் கிவ்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் விசிபிலிட்டிஸ் தேர். My hearty wishes for you as well. And so in the journey la enna madri challenges irundhuchu sir? Actually in the model la develop panni neenga ivlo thooram kondu varadhukku inga 4 years time eduthirukku, 4 to 5 years idhula vand neenga challenges nu endha edathila ella neenga feel panni yeah challenges na first enna pannona like yaradu or idea vand eduthu work out pananum appadina first vand இப்போ நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சருக்குள்ளே வந்துட்டேன். அது ஒரு ஃபஸ்ட்டு அப்புறம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ பட் அது ஒரு ஃபஸ்ட்டு தப்பு, மேபி நான் அனலைஸ் பண்ணலை. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபீல்டு வந்து அனலைஸ் பண்ணணும். லைக் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஃபீல்டு போகிறோன்னா அந்த ஃபீல்டு வந்து ஓகே நமக்கு அது சூட் ஆகுமா அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும். ஸோ இது நான் என்னெல்லாம் நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத உங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுறேன்னா ஓகே அக்ரிகல்ச்சர்னு சூஸ் பண்ணுறேன்னா அதுக்கான ஃபீல்டில் போய் நான் ஒர்க் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்லையோ இல்லை அதுக்கு தெரிஞ்ச ஒரு ஏதாவது ஒரு மென்டார்ட்டியை போய் பேசியிருக்கணும். நான் அது இல்லாமல் என்ன பண்ணேன், இட்ஸ் லைக் அ நார்மல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ நான் ஃபீல்ட் ஸ்டடியும் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் லைக் யூ நீட் டு செலக்ட் அ மென்டர். மென்டர் வந்து இந்த காலத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அது எப்படியாவது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஒரு இனிஷியலாக ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு வந்து யூ நீட் அ சப்போர்ட். ஸோ அது வந்து உங்களோட மென்டார் வந்து ஒரு கரெக்டான மென்டார் சூஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா அந்த மென்டாருக்கு அப்புறம் இமிடியேட்டாக நீங்கள் வந்து லைக் நீங்கள் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இல்லாமல் ஒரு பட்டி சிஸ்டம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை பற்றி ஒரு 5 பேர்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து ஒரு 5 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு பட்டி சிஸ்டம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் என்னென்னா அந்த ஐடியா வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபோரம்ஸில் நிறைய போய் வந்து நீங்கள் உங்களோட ஐடியாஸ் வந்து ஐடியா சொல்லுவாங்க. நிறைய இதெல்லாம் வெளியில் சொன்னால் அவங்க வந்து காப்பி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக கிடையாது. உங்களை ஐடியா நீங்கள் எவ்வளோக்கு எத்தனை பேருக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லி ஆகணும். சொல்லி எவ்வளோ ஃபீட்பேக் எடுத்து, ஏன்னா இப்போ ஐடியாவுக்கு வந்து பஞ்சமே இல்லை. நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் லேக்ஸ் ஆஃப் ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி அதில் வந்து யூனிக்னஸ் காட்டி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிறது அது எக்ஸிபிஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸிபிஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த நெட்வொர்க் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இந்த 5 விஷயங்கள் வந்து நான் வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டேன். ஒரு 2-3 இயர்ஸ் வந்து உள்ளே வந்து ஒன்று ஒன்றா தப்பு பண்ணி ஓகே ஒரு 6 மாதம் என்னோட சேவிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஐ நீட் டு ஸ்பீக் டு சம் மென்டார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணேன். ஸோ அந்த மென்டார் செலக்ட் பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதை வேலிடேட் பண்ண ஒருத்தரே டிபெண்ட் ஆகியிருந்தேன். அப்போ ஓகே ஐ நீட் டு டாக் டு இது அதாவது இந்த ஃபீல்டை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட ஒரு 5 பேர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அப்புறம் நிறைய ஃபோரமில் வந்து பேசினா தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து பர்சனல் பிராண்ட் பில்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் யார், உங்கள் பிராண்ட் என்னங்கிறத தெரியப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் தான் வந்து பண்ணணும். அப்போ நெட்வொர்க் பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ரூரல்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு இனிஷியலாக தெரியாது. ஸோ ஏதோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு 3 இயர்ஸ் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா வித்தின் 2 மந்த்ஸில் என்னால் நான் 3 இயர்ஸ் பண்ண ஒர்க்கை பண்ண முடியும் அப்படிங்கிற இது இருக்குது. பட் ஒரு 3 இயர்ஸ் லேர்ன் பண்ணி வந்துக்கிட்டேன். பட் இப்போ அதுக்கான அந்த இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால அதை ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். வெரி குட். ஆக்சுவலா நானே வந்து நிறைய இடத்துல நினைச்சிருக்கேன் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வேற ஐடியா மட்டும் தான் வச்சிருப்பாங்க, ஆனா அதை வச்சுட்டு நிறைய பேசிட்டே இருப்பாங்க. சோ ஏன்னா நிறைய க்ரோ ஆன ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்க எல்லாம் காமா வந்து they are earning profits, பட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயுமே எதுக்கு இவ்வளவு பேசுறாங்க, எல்லா இடத்துலயுமே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் அ கொஸ்டின். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அதுக்கு பின்னாடி ஒரு அட்வான்டேஜ் இவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு போல அப்படின்னு புரியுது. குட். அண்ட் ஈவன் இப்போ வந்து இந்த நிறைய பாக்குறோம் சார். இப்போ வந்து கிட்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் அவங்க எல்லாம் வர்றாங்க, நிறைய சில்ட்ரன் எல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்ஸா மாறுறாங்க. ஸோ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஐடியாஸ் எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி வந்து எவ்ரிபடி ஹாஸ் ஆர் ரிச் இன் ஐடியாஸ். அப்போ அதை வந்து அதை ஃபுல்லா எனேபிள் பண்ணும்போது இன்னைக்கு இப்ப நீங்க வச்சிருக்கிற ஒரு மாடல் இருக்குல்ல, இது வந்து டெவலப் பண்ண 4 வருஷம் ஆயிருக்கு. இப்போ வென்யூ இது மாதிரி நீங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணும்போது அவங்களே எடுத்துட்டு அந்த ஐடியாவை எடுத்துட்டு இன்னொருக்கு அதை வேகமா எனாக்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. So அதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் அதான் நான் சொல்றேன், உங்களோட ஐடியாஸ் இப்போ இருக்கிற ஐடியாஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 5 to 10% தான் அந்த ஐடியாக்கான வேல்யூ, ஓகேங்களா? ஸோ அதே ஐடியாவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் எத்தனை பேர் என்ன பண்ணாலும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் அதை லான்ச் பண்ணதுக்கப்புறம் கூட பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாலே பண்ணாலும் என்ன தப்பு இல்லை. இப்போ வந்து ஓயோன்னு வந்துச்சு, வித்தின் 1 monthல ஓயோட வந்து க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் ஆட் பண்ணி வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஓயோ என்னன்னா அவன் தான் அந்த மாஸ்டர். ஏன்னா அந்த பேசிக் ஐடியா வந்து கரு வந்து அவன்கிட்ட தான் இருக்குது, அவனுக்கு தெரியும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன், அந்த 5 stages அந்த இதை ஸ்டடி பண்ணி என்னென்ன பண்ணலாம், ஃபியூச்சரில் என்ன வரும், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், இதை அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்னு நிறைய பேர்ட்ட பேசும்போது தான் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும். இப்போ கிளிக் அண்ட் மார்ட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் வந்து இது பெருசாக யூஸ் பண்ணல. பட் இதே இது நீங்கள் யூஎஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கான்செப்ட், டார்கெட் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. நான் திருநெல்வேலியில் வந்துட்டு டார்கெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து 4-5 ஃபோரமில் போய் என்னோட ஐடியா இது பண்ணும்போது தான் எனக்கு இந்த மாதிரி வேர்டிங்ஸ் கிடைக்குது. ஓகே, டார்கெட்டும் இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ நான் அவங்கள போய் அனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் அதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம், நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கு. மேபி ஒரு 10 to 15% சான்சஸ் இருக்கே தவிர மற்றபடி உங்களுக்கு அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் நிறைய வருங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். It's 100%, 90% about execution da. So execution இருக்கும்போது நமக்கு that strength அப்படினு சொல்றீங்க. Okay, இப்போ in the future of retailing industry maybe எந்த மாதிரி மாறும் அப்படினு எதிர்பார்க்கலாம் சார் நம்ம? So retailing in e-commerce பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு percentage பார்த்தீங்கன்னா 0.3% தான் ஆன்லைன்ல வந்து groceries ஓ இல்ல staples ஓ ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. Only 0.3%. So இது வந்து ஒரு பெரிய $1 billion மார்க்கெட் ரீட்டைல் செக்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுலேயுமே கிராசரி அக்ரிகல்ச்சருக்கான மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 10 years வந்து மில்லட்ஸ் வந்து ஒரு பெரிய ரைஸ் மாதிரி ஒரு பெரிய இது மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து இது வந்து ஒரு 15% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போவே வந்து ஒரு $1 billion மார்க்கெட் ஃபார் 0.3%. ஸோ அப்படிங்கும்போது ஒரு 15% வரும்போது அது ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது, சைஸ் ஆஃப் த மார்க்கெட். பர்டிகுலர் ரீட்டைல் செக்மெண்ட் உங்களுக்கு நிறைய இருக்கும். கிராசரிக்கு மட்டுமே இவ்வளோ சொல்கிறேன். ஸோ அப்போ மற்றதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஃபீல்டை பொறுத்து நல்லாவே டெவலப் ஆகும். ரைட், அப்போ இதுக்கு இன்னும் வந்து லோட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் இந்த செக்டர்ல இருக்குன்னு சொல்றீங்க. எஸ், ரீட்டைலிங் பிளஸ் ஆன்லைன்ல அவங்க எதெல்லாம் ஆன்லைன்ல வந்து கொண்டு வர முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஸ்கோப் இருக்கு. கிரேட் கிரேட் சார். ஒரே நிமிஷம், ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் லிசனிங், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க மெசேஜ் பாக்ஸ்லயும் போடலாம். இப்போ ஒரு 5 minutesல செஷன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து டைரக்டாவும் இஃப் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கவி பாண்டி. ஓகே, இப்போ முடிச்சிருவோம்ப்பா, முடிச்சோன்னா ஐ வில் அன்மியூட் யூ. எஸ், இப்போ ஃபியூச்சர் ஆஃப் ரூரல் பேஸ்கெட் அப்படின்னா எப்படி இருக்க போகுது? நெக்ஸ்ட் 5 to 10 yearsல எப்படி நீங்க விஷன் பண்ணுவீங்க சார்? யா, ஸோ ஆல்ரெடி 5 yearsக்கான விஷன் அண்ட் மிஷன் டிராஃப்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இ கிராசர் பிராண்ட், ஒரு ஹவுஸ் ஹோல்டு பிராண்டாக வந்து இப்போ வந்து ஓகே மேபி ஒரு 5% பீப்புளுக்கு தான் ரூரல் பேஸ்கெட்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் பாப்புலர் எல்லார் வீட்லையும் ஒரு ஹவுஸ் ஹோல்டு பிராண்டாக கொண்டு வரணும். எப்படி ராம்ராஜ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு இது வருது. ஸோ ரூரல் பேஸ்கெட் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் கிராசரிஸ்ங்கிறதுக்கான பிராண்ட் அதை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டாவது வந்து ஒரு 100 crore கம்பெனி அப்படி திருநெல்வேலியிலேருந்து கொண்டு வரணும். ஸோ தேர்டு வந்து ஒரு 10K ரூரல் பிஸ்னஸ். நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இன்னும் அவங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது, லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ அக்ரியில் வந்து ஏதோ வந்து விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ விவசாயத்தோட 1000 times பெட்டர் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு தக்காளி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னா அதுலேருந்து டொமேட்டோ பவுடர் இருக்குது இப்போது. ஸோ ஒரு சின்ன சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரூரல்லேருந்து நிறைய டெவலப் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ எதெல்லாம் வந்து சாப்பிட முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நிறைய ரூரல், ஏன்னா 67% பாப்புலேஷன் வந்து ரூரலில் தான். ஸோ அப்படிங்கும்போது 10Kங்கிறது ஒரு வெரி சின்ன மிஷன் தான், பட் அது நிறைய வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த 3 இதுதான் நம்மளோட மிஷன் ரூரல் பேஸ்கெட்டோட. 10Kவே ரொம்ப சின்ன விஷயம்னு சொல்லிட்டீங்க. Inspiring. So adla before going for in the Q&A session ku munadi ennoda or pain point irukku appadina indha vellam karapatti idella vikiranga illaya. So idla vandu na adala use pananum veetla vandu use pandrathu abingiradhu vandu nalladhu healthy abbi ellame namakku theriyudha. Okay, naatu sakara kadai that is fine but எல்லாத்துக்கும் different properties இருக்கு வெல்லத்துக்கு கருப்பட்டி எல்லாத்துக்கும் சோ அது வந்து ஒரு மெல்ட் பண்ணியோ இல்ல பவுடர் பண்ணியோ கருப்பட்டிலாம் ஒரு மெல்ட் பண்ணியே கிடைச்சிச்சுனா it will be much easier to use அது இன்னும் வந்து யாரும் பண்ண மாட்டேங்கறாங்க அது what do you think about it இல்ல அத அதுக்கான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஏனா இப்போ வந்து ட்ரெடிஷனல் ரைஸ்னு எடுத்துக்கோங்களேன் ரைஸ்னா நீங்க வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ட்ரெடிஷனல் ரைஸ் இப்போ கருப்பு அரிசி சிவப்பு அரிசிலாம் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு தான் நீங்க வந்து அது கஞ்சாவோ இல்லோ பண்ண முடியும் சோ அப்ப நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா இமிடியேட்டா ஓகே அத வந்து நம்மளே பவுடர் பண்ணி கொடுத்துடலாம் கஞ்சி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா அது தோசாவோ இல்லனா அது புட்டு மிக்ஸா இந்த மாதிரி மாத்தி வந்து இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பர்டிகுலராக இந்த நாட்டுச்சக்கரை கருப்பட்டி மெயினாக வந்து கருப்பட்டியில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கருப்பட்டியோட சைஸ் ஒரு சிரட்டை சைஸில் இருக்கும் அதை நாங்கள் வந்து சின்னதாக ஒரு க்யூப் சைஸ்க்கு கொண்டு வரோம் ஸோ நீங்கள் எப்படி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து போட்டு கலக்கி இது இப்போ சுகர் க்யூப்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இது வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரிசர்ச் பண்ணலாம் அதுக்கான ஃபார்மரோட ஒத்துழைப்பு இருக்கணும் ஏன்னா அவனுக்கு வந்து அந்த சிரட்டை மாதிரி பண்ணால் ஈஸியாக விற்றுட்டு போயிடும் இது வந்து வேஸ்டேஜ் அதிகம் இதுக்கான மார்க்கெட் டெவலப் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ நம்மளோட மிஷன் என்ன லைக் வி ஆர் அ ப்ராடக்ட் பிளஸ் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த கேப் இருக்குது கொஞ்சம் மெதுவாக தான் அந்த ரிசர்ச் வந்து எங்களால் பண்ண முடியும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் கருப்பட்டி அப்புறம் நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையுமே வந்து வேல்யூடடாக எப்படி கொடுக்கலாம் இது மாதிரி க்யூப்ஸ் மாதிரி சாக்லேட்ஸ் மாதிரி ஈவன் இப்போ கடலை மிட்டாய் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அது பாராக இருக்குது கடிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுனா அதை எப்படி இன்னும் கொஞ்சம் நம்கின்ஸ் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொண்டு வரலாம் ஸோ சின்ன பாரா கொண்டு வரலாம் கருப்பட்டியிலே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம் கிரேட் நான் சீக்கிரம் அது வரும்னு எதிர்பார்க்கிறேன் எனக்கு அந்த கருப்பட்டி பாகு காய்ச்சறதே ரொம்ப பெரிய வேலையா இருக்கு தேங்க்யூ எஸ் எஸ் ஸோ தேங்க்யூ எனக்கு நல்லா இருந்தது இந்த இன்ட்ராக்ஷன் லைக் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசின மாதிரி நல்லா இருந்துச்சு எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் டு ஆஸ்க் யூ மோர் எஸ் கவி பாண்டி நான் அன்மியூட் பண்ணிக்கோங்க அன்மியூட் பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் Kavi Pandi is an active student in PSY. Kavi Pandi, hands raised பண்ணிருக்கீங்க. இன்னும் unmute பண்ணல அவங்க mute பண்ண முடியலையா? நான் ask to unmute கொடுத்திருக்கேன் அவருக்கு. Yes. Subhashree. Yes, Kavi Pandi, நீங்க unmute பண்ணிக்கோங்க. நான் ask to unmute கொடுத்திருக்கேன். நீங்க தான் பண்ணணும். சார் உங்களால பண்ண முடியுதான்னு பாருங்க. unmute பண்ணுங்க. நீங்க co-host-ஆ தான் இருக்கீங்க. புரியுது. Ma'am, I have a question, ma'am. யாருமா? சுபஸ்ரீயா? No, I'm Sharmiladevi, ma'am. சரண்யா மேம் ஓகே சொல்லுங்க சொல்லுங்க மேம் மேம் இப்போ எந்த ஒரு ஒர்க் நம்ம உள்ள என்ட்ரு ஆகணும்னாலும் அதுக்கு சர்வே தேவைப்படுது ஸோ சர்க்கு வந்து இ காமர்ஸுங்கும் போது அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இ பைசைக்கிள்னு வரும்போது அதோடைய இது சர்வே எடுத்தோம் எங்கெங்கெல்லாம் இ பைசைக்கிளோட சர்வீஸ் சென்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம் ஸோ அப்படி எடுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்க மீன்வைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட்லையும் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கு அதை எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிற சர்வேவும் இப்போ எடுத்துட்டு இருக்கோம் பட் ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஸோ சார் வந்து சர்வே எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்ஸ் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம் இல்ல சர்வேங்கும் போது கண்டிப்பா வந்து ஃபீல்டு ஒர்க் தான் ஸோ வேற ட்ரிக்ஸ் அதில் வந்து வேற விஷயங்கள் பண்ணவே முடியாது ஏன்னா ஃபீல்டில் இறங்கி எடுக்கிற சர்வே மட்டும்தான் உங்களுக்கு ரியாலிட்டியை வந்து கொடுக்கும் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா இப்போ இ பைசைக்கிள் இல்லை எந்த ஃபீல்டு நான் தான் முதலே சொன்னேன் இல்லையா ஸோ ஒரு அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப்போட கனெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க அந்த இப்போ இ பைசைக்கிள்னால் அதுக்கு அலைண்டாக இருக்க ஆல்ரெடி கார் கூட பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வெஹிக்கிள்ஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ஸ்டார்ட் அப்போட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ஃபீல்டில் அவங்க வந்து ஆல்ரெடி மார்க்கெட் ஸ்டடி வந்து பண்ணியிருப்பாங்க எப்படி அப்படின்ட்டு இப்போ நான் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா நேராக போயிட்டு நாங்கள் வந்து ஜிம்மில் வந்து ஹெல்த் மிக்ஸ் வச்சுட்டு நிற்போம் எங்களோட லைக் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே என்னென்னா ஹெல்த் மிக்ஸ் கொண்டு போய் ஜிம்க்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் டெய்லி வந்து இதை வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 10 பேரில் ஒரு 5 பேர் சொல்லிட்டாங்கன்னா ஸோ ஐ ஹேவ் த ஸ்கோப் நான் என்னோட டார்கெட் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன் ஓகே ஜிம் வர பீப்புள் எல்லாத்துக்கும் ஒரு 5 பேருக்கு ஹெல்த் மிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்களுக்கு வந்து டயட் பண்ணுவாங்க காலையில் போயிட்டு காஃபி டீ குடிக்கிறது பதிலாக ஹெல்த் மிக்ஸ் குடிப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அப்போ எனக்கு வந்து நான் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதிரி யோகா சென்டர் போய் நிற்போம் அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எப்படி வந்து எந்த இடத்துல போய் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு அது அந்த ஃபீல்டில் உள்ளவங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Sure sir, thank you sir, thank you sir. Okay, so any other questions? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா from student side? chat box லையும் போடலாம், unmute பண்ணிட்டு நீங்க questions கேட்கலாம். Okay, so இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா? Yes, Subhashree. Good evening, ma'am. I'm Subhashree, third year AC from Pandian Saraswathy Adho Engineering College, ma'am. I don't have any question, ma'am, because you in the mind la enna questions la irundho mostly neenga ella kettitinga. So okay. Just I share some feedback about this session, ma'am. First of all, thank you sir for your positive speech in this pandemic situation, sir. And also இப்போ நிறைய நேட்டிவ் லீட் அண்ட் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்லாம் நான் பண்ணியிருக்கேன், பண்ணிட்டு அதுல நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளால முடியாது அப்படின்ட்டு டவுன் ஆயிடுவோம் அதோட. ஸோ சார் பேசும்போது ஸோ நார்மல் பீப்புள் வி கேன் டூ ஆல்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஸோ ரொம்ப மோட்டிவா இருந்துச்சு. நம்ம பொறுத்தவரை பிஸ்னஸ் சர்க்கிள்ல இருக்கவங்க பிஸ்னஸ் அந்த ஓரியன்ட் ஃபேமிலியால மட்டும்தான் முடியும் அப்படின்றது இல்லாம நார்மல் பீப்புள் வி ஆல்சோ டிட் தட் அப்படின்ட்டு சார் ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு நல்லா பேசினாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் இந்த டைம்ல கரெக்டான என்னோட டைம் வந்து வேல்யூபுளா நான் ஃபீல் பண்றேன் இப்போ. தேங்க்யூ மேம் அண்ட் ஆல்சோ இன்ட்ராக்ட் வித் எங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் மைண்ட்ல இருந்துச்சோ அதை டைரக்டா கேட்டீங்க அப்போ. ஸோ வெரி இன்ட்ராக்டிவ் செஷன் மேம். தேங்க்யூ சார் அண்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச் சுபஸ்ரீ. தேங்க்யூ சுபஸ்ரீ. ஸோ அதான் சி என்ன மாதிரி ஆள் தான் உங்களோட படி சிஸ்டம் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எப்போல்லாம் லோவாக இருக்கிறீங்களோ அப்போ அவங்கள்ட்ட பேசிட்டிங்கன்னா லைக் யூ வில் கெட் சம் கான்ஃபிடென்ஸ். ஸோ என்னோட லைக் ஒரு ஜோஸ் டாக்ஸ் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 100% வந்து கொடுத்துருக்கே மாட்டீங்க. ஸோ அப்போவே நீங்கள் லோன் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ யூ நீட் டு ரைட் யுவர் ப்ராப்ளம்ஸ் இன் பேப்பர் அண்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் 100% கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா டெஃபினெட்லி அது உங்களோட மிஸ்டேக் தான். ஸோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க லைக் கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளத்தையும் பேப்பரில் எழுதினா மட்டும்தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆல்சோ யூ நீட் டு ஹேவ் யுவர் படி சிஸ்டம் ஆல்சோ. தேங்க்யூ சுபஸ்ரீயா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னொரு ஒரு சேலஞ்ச் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம பார்க்குறோம் சார். என்னன்னா இப்போ இந்த காலேஜ்ல இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட் சில காலேஜஸ்ல இருக்கு. ஒரு ஸ்டார்ட் அப்ஸை பொறுத்தளவுக்கு ஐடியா டெவலப் பண்றது எல்லாமே. பட் ஒன்ஸ் தே ஃபினிஷ் தயர் காலேஜ் லைஃப், அது முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல வந்து ஃபேமிலியில தேர் இஸ் எ சிச்சுவேஷன் டு கெட் இன்டு ஜாப். நீங்க சொன்னீங்க நான் கொஞ்ச நாள் ஒரு 5 years ஐ வாஸ் ஒர்க்கிங், அதுக்கப்புறமா நான் ஸ்டார்ட் அப் பில்ட் பண்றதுக்கு வந்து அப்படின்னு சொல்லி. ஸோ விச் தே ஹாவ் டு சூஸ். டைரக்டா வந்து ஜாபுக்கு போறது பெட்டரா, இல்ல ஜாப்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு ஸ்டார்ட் அப் பண்றது பெட்டரா, இல்ல வந்து ஸ்டார்ட் அப் இப்போ டெவலப் பண்ணி அவங்க மைண்ட்ல இருக்க ஸ்டார்ட் அப் அப்படியே எடுத்து போறதா? வாட் வுட் பி குட்? இல்ல இப்ப நான் லைக் என்னோட ஜாப்பை விட போகும்போது பாத்தீங்கன்னா ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். ஏன்னா வீட்டுல வந்து என்னோட ஒரு இன்கம் தான். ஸோ அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களுமே ஒரு தோசை பேட்டர் வந்து வித்துட்டு இருந்தாங்க, அதுவும் முடியல. ஸோ எஜுகேஷன் லோன் எடுத்திருந்தேன். இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு அந்த டைம்ல ஜாப் போடுறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் என்னன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இது நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் ஒரு 3 months ட்ரை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்திருந்தேன். பட் உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இங்கே நீங்க டேரக்டாவே வந்து ஸ்டார்ட் அப் வந்து பண்ணலாம். ஏன்னா அந்த எக்கோ சிஸ்டம் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. பட் என்னன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 1 year அந்த எக்ஸ்போஷர் எடுத்துக்கோங்க, எந்த ஃபீல்டையும் அதை எடுத்துட்டு. அதுக்கப்புறம் அது வந்து நீங்க ஃபினான்ஷியலா வந்து பார்க்கக்கூடாது. அது ஒரு என்ன சொல்ற ஒரு ட்ரைனிங் பீரியட் இல்லை நீங்க லேர்னிங் பீரியட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கமிட்மெண்ட் எப்போதுமே இருக்க தான் செய்யும். ஸோ லைக் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இறங்கி பண்ணுங்கள். மிஞ்சி போனால் வந்து ஒரு 3-4 monthsல உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களால் முடியுமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அதை மனசில் வச்சுட்டே பண்ணலாமா வேண்டாமான்றது இதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக பண்ணி பார்த்துலாம். இறங்கி அந்த ஐடியாவில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஒரு 3-4 monthsக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா லைக் கமிட்மெண்ட் எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ இப்போ சொன்ன மாதிரி என்ன அதான் நான் பண்ண தப்பு வந்து கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாமல் நான் இறங்கினது தான் என்னால் ஒரு 2-3 years நான் வேஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறேன். பட் மற்றபடி இப்போ உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக இட்ஸ் அ ரைட் டைம். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இருக்கு, நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கு. ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வி ஆர் கோயிங் டு எண்ட் ஆஃப் த செஷன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா ஸ்டூடெண்ட் சைட்? faculty side Praveen. Praveen கேள்வி கேக்குறீங்களா? மியூட் பண்ணிருக்கீங்க. Praveen உங்க வாய்ஸ் கேட்கலப்பா. chat boxல போடுறீங்களா? உங்களோட ஆடியோ கேட்கவே இல்ல, சுத்தமா கேட்கல. chat boxல போடுங்க. ஓகே கேட்கலப்பா, சுத்தமா கேட்கல. ஓகே ஓகே தேங்க்யூ. சரி சார், ஆக்சுவலா இந்த செஷன் எஸ் எஸ் யார் திருவள்ளர் செல்வி சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. எஸ் மேம், ஐ எம் சி திருவள்ளர் செல்வி மேம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் PSY ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேம். வணக்கம் sir. I have a one question sir. Sir business la risk bearing abingiradhu important one abithana sir. Na oru 1 rupee invest pandren abina andha 1 rupee enakku kedaikum, andha 1 rupee kedaikkaamalum polam, andha 1 rupee 1 crore aagradhukana chances undu abina na vandu andha risk bearing capacity eppadi sir na eduthukiradhu? Ennoda student vandu oru startup panna pora abina how to bear the risk bearing sir, எப்படி அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்றது? ஓகே, சோ லைக் நீங்க ஒரு ஐடியா வந்து ஸ்டார்ட் அப் பண்ணாலே அது வந்து ரிஸ்க் தான் கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்ட்டு. அந்த ரிஸ்கை ஏன்னா நீங்க ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கணும்னா நீங்க வந்து சொல்லுவாங்க எதையும் தாங்கும் ஒரு மனசு இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். பட் என்ன பண்ணிக்கலாம்னா அதை கால்குலேட்டட் ரிஸ்காக நீங்க மாத்திக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னன்னா நான் இறங்கும் போது என்கிட்ட வந்து 2 lakhs இருக்கு, 3 months டைம். ஸோ அப்படி இல்லை நான் வந்து என்னன்னா ஒரு சேஃப்டியாக என்னோட மேனேஜர்கிட்ட வந்து நான் சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஒரு 3 months மெடிக்கல் லீவ் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, எப்போ வேணாலும் திரும்பி வந்து ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான். ஏன்னா 3 months என்னால் முடியட்டாலும் நான் போய் என்னால் திரும்பி ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற, ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் அப்படி. ஒருவேளை இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு திரும்பி நான் போய் ஜாப் தேடுறது வந்து இது. ஸோ அப்படிங்கிறது என்னதுன்னா நான் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுப்பேன். என்னோட மேனேஜர்கிட்ட வந்து ப்ரீ பிளான்டாக சொல்லிட்டு, ஸோ 3 months அவருமே வந்து எனக்கு ஏன்னா ஒரு நல்ல கேண்டிடேட் அப்படிங்கிற அவருக்கும் விட மனசு இல்லை. பட் அட் த சேம் டைம் வந்து எப்போவாது தான் ஒரு ரூரலில் இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு தோணும் அப்படின்ட்டு அவருமே வந்து ஓகே அலோவ் பண்ணார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே உங்களோட அந்த பர்சனோட செல்ஃப் இதுதான் இருக்கு. ஸோ கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த ஆண்டர்ப்ரனருக்கு திங்க் பண்ண தெரியணும். நான் வந்து இப்போ என்ன ப்ரீ பிளான்டாக ஒரு 3 months 2 lakhs இது இல்லைன்னா திரும்பி போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ரிஸ்க் எடுத்தேன். ரெண்டாவது வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த பிராண்டை வந்து நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற திங்க் பண்ணல, இதை பிராண்டை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ப்ராஃபிட்டை வந்து அதை எந்த எந்த நேரத்தில் எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறது நான் டிசைட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்னா லைக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்து இனிஷியலாகவே உங்களுக்கு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு. அதை எப்படி ரிஸ்க்கு சமாளிக்கிறது பிரச்சனை இல்லை, பட் அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எப்படி எடுக்கணும், அந்த கமர்ஷியல் பார்ட், அந்த பர்சனலாக எப்படி அவங்க மைண்டை எப்படி வந்து மைண்ட் செட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இது எல்லாமே வந்து தேவை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரிலேட்டடாக, ஏன்னா யோகாலாம் எதுக்குன்னு நினைப்பாங்க, பட் அவங்க திங்க் பண்ணுறதுக்கு அந்த யோகா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்கள வந்து கரெக்டான பாத்தில் போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கால்குலேட்டட் ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்க்கு இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அந்த இது எல்லாமே தான் சொல்கிறேன். ஒரு ஸ்டார்ட் அப்னு எடுத்தனால அது எல்லாமே டிபெண்ட் ஆன் தட் ஆண்டர்ப்ரனர். அவர் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு, அவர் எந்த அளவுக்கு வந்து குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ முடியாது நம்ம முட்டிகிட்டே இருக்க வேண்டாம். இமீடியட்டாக வந்து ஓகே அந்த ஐடியா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஐடியாவுக்கு போயிடணும் உங்களால் முடியாது தெரிஞ்சிச்சுன்னா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லைக் வின் பண்ண ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லைக் ஆண்டர்ப்ரனர் வந்து ரொம்ப போல்டாக இருக்கும், அந்த டிசிஷனில் இருக்கிறோம் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இப்ப மதிப்பு கூட்டு பொருட்களை பத்தி சொன்னீங்க அப்படிதானா சார்? இப்ப ஒரு கேண்டில் இருக்கு அப்படின்னா, ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு அப்படின்னா, நான் மெழுகுவர்த்தியாவே சேல் பண்ணாம அந்த நார்மலா சேல் பண்ணாம அந்த மெழுகுவர்த்தியவே ஃபிளாஸாவோ மித்த அட்ராக்டிவ் இன்ஃபர்மேஷனா சேஞ்ச் பண்ணி நான் சேல் பண்ணா எனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். சோ அத பத்தி நீங்க ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுங்க சார் ஏதாவது. ஆமா கண்டிப்பா, நான் அதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள். ஓகே சார், थैंक यू. எஸ் எஸ், அதான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுத்திருந்தேன். लाइक और टमाटो वो नहीं केजी वो मूं रूपा अब नम मंडल वांगो अद पउडरा पीनिंगा वो 250 ग्राम वो 90 रुपीस 100 रुपीस वे सेल आगो सो इं कैंडिल सोनिंग कैंडिल वो पाती नार्मला कैंडिल पड़े सो इो पाती ना कोकोनट शेल वो पड़ा होटल्स वो कैंडिल लाइट डिन्नर अभी और टेबल वो पड़वा कोकोनट शेल वे वो अरेंज पड़ा सो अंत कैंडिल वो यूस आगो अब अंत कोकोनट शेल वित् कैंडिल पे नमो रूरल शॉप वेबसाइट अंत कैंडिल इतना सेल पड़ो सो उद प्रोडक्शन कास्ट पाती मुझे वो बट और 5 स्टार होटल अंत वैल्यूएटेड प्रोडक्ट कोई ऐसा अगे वरकूर कस्टमर्स अभी और कैंडल लाइट डिनर सापा अब 250 रुपीस नम्बर सेल पड़ मुझे मारे एल प्रोडक्टुमे और सेकंड पार्ट नहीं विक्री सो ना अ राइस कूड़ा और एक्साम्पल चलें सो 1 kg राइस वो 90 रुपीस अदे वो कंजी मावा इत पीना अदोड़ा अरे किलोवे वो 120 रुपीस विकला सो अदे नहीं और फुट रिलेटडे पे पन्नींगना और 50 ग्राम वो मावुल वो और 500 कप कूड़ा नहीं कंजी एडुत्तु विक्कलाम सो इदुदान वैल्यूएडेड वो ओवर प्रोसेसा वंदिट्टुरुक्कुम कंडिप्पा इप्पोला स्टूडेंट्स वो एल्लात्तुलुमे वैल्यूएडेड पण्णறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் वैल्यूएडेड பண்ணி கொடுத்தீங்கன்னா அதோட प्रॉफिटेबल வந்து அதிகமா Thank you sir Yeah thank you Okay thank you for the interaction nalla nalla kelvi ella ketanga correct ah yes ama kandipa like students la oru problem enna na like rendu vidhama irupanga onnu vandu nare ketittu adukapra ad appadi vitruvaanga naangalum nare direct session pogumbodhu nalla irukku ipo idala nalla avangala kekam maybe kekama irukkalam but direct la kandipa edhavadhu onnu rendu per kepanga ketittu romba interest ah kepanga adukapra ad vitruvaanga பட் நான் என்ன சொல்றேன்னா லைக் இப்ப கேக்கட்டாலும் பரவாயில்ல சோ என்னோட ப்ரொஃபைல் பயோ எல்லாத்தையுமே அவங்க வந்து கொடுக்குறாங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணலாம் இப்ப என்னோட ஃபீல்ட் ரிலேட்டடான ஐடியா உங்களுக்கு இருக்குன்னா நீங்க வந்து மெசேஜ் போடுங்க கண்டிப்பா ஏன்னா அது வந்து அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஒரு கேக்குற கேள்வியில இருந்து கூட ஒரு ஐடியா வந்து ஜெனரேட் ஆகும் சோ அப்படிங்கும்போது நீங்க தான் வந்து அவங்கள வந்து பின்னாலே துரத்தி துரத்தி உங்களுக்கான ஐடியா வந்து நீங்க இந்த அதாவது ஒரு காமன் ஃபோரத்துல கேட்க முடியட்டாலும் இப்போ வந்து ஈஸியா நீங்க வாட்ஸ்அப் நம்பர்லாம் ட்ராக் பண்ணி ஹாய் மெசேஜ் போட்டுடலாம் ஈஸியா சோ அப்படிங்கும்போது நீங்க வந்து டைரக்டாவே இன்டராக்ட் பண்ணலாம் சோ நிறைய இப்போ என்டர்பிரனர்ஸ் வந்து they are welcoming அது வந்து ஒரு ஸ்டூடண்ட் ஓட பேசுறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரஸ்ட் தான் காட்றாங்க சோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா very good so true so இந்த அளவுக்கு ஓபனா சொல்லிட்டாங்க சார் வந்து so any அவங்களோட Facebook LinkedIn எல்லாமே இருக்கு so follow it எவ்ளோ knowledge நீங்க gain பண்ண முடியுமோ நீங்க கொஞ்சம் போராடணும் சார் he is always busy so அதனால உங்களோட டைம் அவங்களோட டைம் நிச்சயமா கொடுப்பாங்க so please have a try and thank you so much Palani Rajan sir ரொம்ப நல்லா இருந்தது the interaction is very very productive and useful especially to the students and for us too and yes now I invite Divya Bharathi ma'am assistant professor ECE from PSY engineering college to give the closing remarks Good evening ma'am good evening sir yeah good evening first of all thank you for your valuable information sir thank you so on behalf of BSB group of institutions I would like to thank our honorable chief guest because the entire program cannot be complete without your presence sir and also inspiring words so I thank you from my bottom of my heart so Also, I want to express my heartfelt gratitude to all present here. Thank you, one and all present here. Thank you, ma'am. Thank you, sir. Yeah, thank you, ma'am. So now I invite our chapter director, Mr. Baskar Pramod sir, to give the thank you address. Mute. Sir, mute like. Yeah, sir, mute like. Yes, sir. Yeah. So thank you very much for joining in this session. Interactive, like more down to earth, more than So it was very down to earth. The questions and answers and interaction was very good. students youngsters வந்து participate பண்ணது mostly students தான் they will be useful இருக்கும் அவங்களுக்கு. I am once again my thanks for spending your time, your valuable time in spite of all your busy schedule and accepting our invitation and joining this program. And I thank the management and staff and students of Pandian Saraswathy College for partnering with us in this program. And then thanks to my co-director, Sharmiladevi, who organized and coordinated this wonderful session. Thank you all for the participation. Thank you, madam. Thank you, sir. Thank you, sir. Yeah, thank you, and all the students and the faculties here. Konjam ellarum ungala video mattum on panna mudiyuma? We will take a group picture for a minute. Online la da irukum, but ella oru nimisham mattum ungala videos on pannunga. We will take a group picture, then we wind up the session. திருக்குறள் அரசன், நல்ல பேர்ப்பா. கவிபாண்டி மியூட் பண்ணவே முடியல, கடைசி வரை கையை தூக்கிட்டு அப்படியே விட்டுட்டீங்க. லேகா பிரியதர்ஷினி, எஸ். சுபஸ்ரீ சுபஸ்ரீ ஆல்ரெடி நம்ம மீட் பண்ணிருக்கோமோ காலேஜ்ல? I also feel like that ma'am. நான் தான் சும்மா வர்றேன் உங்க காலேஜ்க்கு அப்புறம். Okay, the other students please. Divya Bharathi ma'am, Divya Bharathi ma'am, Saranya ma'am. Ma'am, yes ma'am. Yes ma'am, unga video ma'am please. Guru enak yaar theriraangala ungala solren. Guru, Aishwarya, Nisha, Kavi Prabha, Nilobar, Lalita, Lakshmi. இந்த திருவலர் செல்வி. யா, இன்னும் கொஞ்சம் பேரு. கவிபிரபா, நிலோபர், ராமநாதன், தி, ஐஸ்வர்யா, குரு, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா. ஹேமநாதன், சரி ஓகே. எஸ், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குவோம். ப்ளீஸ் கிவ் அ தம்ஸ் அப். தம்ஸ் அப். Thank you, students. Thank you so much. Thank you everyone for joining. Thank you ma'am. Yes, thank you sir. Kun thank pannirunga. So nariya iniki nariya listen pannirkinga. PSY is always frontier in nariya ideas la. Neenga entrepreneurship cell is very active in PSY. Iniki sir vande Palani Rajan sir nariya ungalku inputs kuduthirukanga. So nariya startups uruvaganum future la, especially rural entrepreneurs nariya uruvaganum. Neenga ellarum and area la irukkranaala all the best to you, and my hearty thankfulness to Palani Rajan sir for being here. Edda udane vandu na kandipa session pandren appdin sonnadukku, for your big heart and ivlo valuable inputs. Romba sadharanamana vishaya, periya vishayatha romba sadharanama, romba simple la ellarku vandu sollirkinga. Thank you so much sir. Thank you. So 10K rural entrepreneur mission is on. So ethana students nalla approach pannunga. So we'll think like a leader. So we'll be a leader definitely. Thank you so much. Yes, thank you sir. Na unga contact me avangala professor ku share pandren. Yeah, sure. Yeah, thank you sir. Thank you so much. We are ending the session. Thank you sir. Thank you ma'am. Thank you sir.